ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், உங்களுடைய மொபைலுக்கு வர ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி ஸ்டைலாக வந்து வர வைக்கிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ட்ரிக்கை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்ததுங்கன்னா என்னோட பேர் ஹர்னேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேஷக் சேனல். நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் வரணும். உங்களோட வீடியோக்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தோட பெல் அக்கான் கிட்டாகும், இதில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ மட்டும் அந்த மாதிரி நான் வீடியோஸ் போட போட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போதும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இல்லீகலான அப்ளிகேஷனுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட மொபைலுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பார் வந்து எஜ் மாஸ்க்கை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 MB இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் தட் கேன் அப்பியர் ஆன் டாப் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எனபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இடத்துல எஜ் மாஸ்க் போட்டு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவுமே நீங்கள் அலோவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் டவுன்லோட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த எஜ் மாஸ்க்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆக்சசபிலிட்டி வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துடலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜும் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு ஆப்ஷனுமே நீங்கள் வந்து எனபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கூட நீங்கள் எனபிள் பண்ணலாட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ மேலே வந்து ஒவ்வொரு ஸ்டைலாக உங்களுக்கு வந்து நான் எனபிள் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேமெண்ட்டுமே சேர்த்தவரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சாம்சங் மெசேஜ் ஸ்டைல்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குன்னு எனக்கு தோணுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மெசேஜ் ஸ்டைலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிக்கும் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மெசேஜ் ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர மெசேஜ் வந்து வர்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டிங் வரணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷனுமே நீங்கள் எனபிள் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஜ் லைட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதையுமே எனபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைட் எரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எஜ் லைட் அவேக்னு கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில் வரும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டிசைனுமே கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரப்போ இந்த மாதிரி சர்க்கிளில் ஒரு டிசைனுமே வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் இந்த பக்கம் ட்ராக் பண்ணிக்கோங்க, இந்த அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவேக் ஸ்க்ரீன் ஒரு நடுவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வர்றப்போ இது வந்து ஆன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் லைவாகவே செஞ்சு காமிக்க போகிறேன், எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மெசேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மெசேஜ் ஸ்டைல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் லைவாகவே செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் நம்ம செட் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டைலாக வந்திருக்குன்றதை. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்பர், அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்காது நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுட் வந்தாலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வரும். நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ மட்டும் அந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.